அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. செப்டம்பர் மாத ராசி பலன் 2021 விருச்சிக ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பளையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகிறது என்று பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் பார்வையில் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஊக்கமளிக்கும். சூரியனும் செவ்வாயும் 10வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல வக்ர குரு பார்வை இருக்கிறது. இந்த வீடு தேக்பால் என்றும் கருதப்படுகிறது. அதாவது அவை 10வது வீட்டில் சிறப்பு சக்தியை பெறுகின்றன. ஆனால் நீங்கள் ஏதேனும் தவறான வியாபாரத்தில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. ஒரு பெரிய லாபத்திற்கு உங்களை ஈர்ப்பதன் மூலம் ஒருவர் உங்களை தவறான திசையில் ஈர்க்க முயற்சிப்பார்கள். உங்கள் குடும்பத்தின் பெரியவர்களுடன் கலந்தாலோசிக்காமல் எந்த பெரிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம், இல்லையெனில் நீங்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும். கல்வியின் பார்வையில் பேசும்போது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு நல்ல கிரகங்களின் சுபகிரகங்கள் காணப்படுகின்றன. வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு 10வது வீட்டில் சுக்கிரனின் பரிமாற்றமும் குருவின் பார்வையும் உங்களுக்கு பயனளிக்கும். குடும்ப மகிழ்ச்சியை பற்றி பேசும்போது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும். மாத தொடக்கத்தில் குரு பகவான் குடும்ப மகிழ்ச்சியின் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியின் சூழ்நிலையை உருவாக்கும். 3வது வீட்டில் சனி மற்றும் குரு இருப்பது சகோதர சகோதரிகளுடன் இணக்கத்தை ஏற்படுத்தும். காதல் விவகாரங்களை பொறுத்தவரை செப்டம்பர் சவாலாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் உறவுகளில் திடீர் ஏற்றதாழ்வுகளை காண்பீர்கள். செப்டம்பர் முதல் வாரத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் இருவரும் 13வது வீட்டிலிருந்து 5வது வீட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் திருமணமானவர்களுக்கும் கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும். செப்டம்பர் 2ஆம் பாதி முதல் பாதியை விட சிறப்பாக இருக்கும். குரு வக்ர நிலையில் நகர்ந்து 3வது வீட்டில் நுழையும். 7வது வீட்டில் ராகுவின் இருப்பு திருமணமானவர்களுக்கு சற்று சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் விஷயங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. பொருளாதார பற்றி பேசும்போது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும். மாதத்தின் ஆரம்பம் மிகவும் நன்றாக இருக்கும். சுக்கிரனும் புதனும் இரண்டு நல்ல கிரகங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். இது உங்கள் வருமான மூலங்களிலிருந்து நல்ல பணப்புழக்கத்திற்கு வழிவகுக்கும். உடல்நலம் குறித்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கவலை மற்றும் கவலைகளிலிருந்து விடுபடும். சீரான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது அவசியம். இனி விரிவான பலன்களை பார்க்கலாம். விருச்சிகராசி அன்பர்களே, இந்த மாதம் கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் காணப்படும். குழந்தைகளுடன் நல்லுறவையும் அனுபவிக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் குடும்ப பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே உங்கள் பேச்சில் கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் சில லாபங்களை நீங்கள் பெறுவீர்கள். வர்த்தகம் மற்றும் கூட்டு வணிகங்களில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதத்தில் சிறந்த லாபத்தை எதிர்பார்க்கலாம். திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அன்புடனும் அனுசரணையுடனும் விட்டுக் கொடுத்தும் நடந்து கொள்வீர்கள். பரஸ்பரம் அன்பை பரிமாறிக் கொள்வீர்கள். இதன் மூலம் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். தவம் நண்பர்களுடன் நீங்கள் தொடர்ந்து நல்லுறவை கொண்டிருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் வயதில் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மாதத்தில் ஓரளவு சிறந்த பணப்புழக்கத்தை எதிர்பார்க்கலாம். எனவே உங்கள் பழைய கடன்களில் சிலவற்றை நீங்கள் அடைக்க முடியும். நீங்கள் நிலங்கள் அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. பங்கு சந்தை போன்ற உக வர்த்தகங்கள் குறிப்பிடத்தக்க லாபங்களை ஈட்டக்கூடும். ஆனால் இப்போது புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் தங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை காணலாம். உங்கள் கடினுழைப்பு உங்களுக்கு பணியிடத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். உங்கள் சகாக்களும் உங்களுடன் மிகவும் நட்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். கூட்டு தொழில் செழிக்க வாய்ப்புள்ளது. இந்த மாதம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பாக நன்மை பயக்கும். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வணிகங்கள் மூலம் அதிக லாபம் ஈட்டக்கூடும். ஆனால் இப்போது புதிய கூட்டுத் தொழில் முயற்சிகளுக்கு புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம். மருத்துவம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறைகளில் உள்ள விருச்சிகராசி தொழில் வல்லுநர்கள் பணியில் பதற்றத்தை அனுபவிக்கலாம். ஆனால் பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்கள் தங்கள் வேலைகளில் சிறந்து விளங்குவதை காணலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். மேலும் உங்கள் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சற்று சவால்களை சந்திக்க வைக்கும். நீங்கள் சில சிறிய உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் புறக்கணிக்காமல் மருத்துவ ஆலோசனையை பெறவும். மூட்டு மற்றும் இடுப்பு பகுதியில் வலி, தலைவலி போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சீரான மற்றும் சத்தான உணவை உட்கொள்ளுங்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும்.
பள்ளி மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் கல்வி பயில்வார்கள். வெளிநாட்டில் உயர் கல்வி கற்க திட்டமிடுவோர் தங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றலாம், ஆனால் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் கவனச்சிதறலுக்கு ஆட்பட நேரலாம். எனவே அவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற முழு கவனம் செலுத்த வேண்டும். எனவே விருச்சிக ராசிகாரர்கள், இந்த மாதம் வெற்றி நடை போடுவீர்கள். அடுத்த ராசிபலன் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.